தலைமையிடம் கலந்து பேசி இருக்கணும், யாருக்கிட்டையும் பேசல. அவரு அவர் சுயமா எழுதியிருக்கார். அதுக்கும் காங்கிரஸ் பேரிய இயக்கத்திற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை, தனிப்பட்ட கருத்து. நாளைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பாரு, இவர் இதை ஆஃபர் பண்ணியிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாங்க தான் இந்தியா கூட்டணி தான், இந்தியாவிலே வலிமையா இருக்கு. அது எதுக்கு நாங்க தாமா வேக்கா அந்த வேக்கெல்லாம் போனோம்? எந்த வேக்காக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தனி மனித உரிமை யாரை வேணாலும் சந்திக்கலாம். இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் பல பேரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நாங்க நல்லா இன்டாக்டா இந்தியா கூட்டணியில வலிமையா தானே இருக்கும். எங்களுக்குள்ளே எதனா சலசலப்பு இருக்கு, சங்கடங்கள் இருக்குன்னா கேட்கலாம். இல்லைங்க, அவரு ஒரு கோரிக்கை கடிதம் அனுப்பியிருக்காரு, அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இல்லைங்க, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாருங்க, நான் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்னது தான், பாலிசி மேட்டர் கூட்டணி இது எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எடுக்கின்ற முடிவு. இரண்டாவது, ஏற்கனவே இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, அதை பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒரு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உங்களை போன்ற பத்திரிகையாளர் நண்பர்கள் கேட்கும்போது தான் தெரியும். எங்கள் துணைத் தலைவர் இன்னைக்கு பேசியிருக்காரு, திரு சொர்ணா சேதுராமன். அவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கோரிக்கை மனு வச்சுருக்கேங்க, கோரிக்கை மனுன்றாரு. அது வந்து என்னை தனிப்பட்ட முறையில் நான் கோரிக்கை வச்சுருக்கேன், வேறு யாருக்கும் இடம் கொடுத்துடாதீங்க, நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன்னாரு. அதை நாங்கள் கண்டிச்சிருக்கோம், அப்படிலாம் எழுதக்கூடாது, அதுக்கு ஒரு முறை இருக்குது. தலைமையிடம் கலந்து பேசியிருக்கணும், யாருக்கிட்டையும் பேசலை அவர். அவர் சுயமாக எழுதியிருக்கார். அதுக்கும் காங்கிரஸ் பேரிய இயக்கத்திற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை, தனிப்பட்ட கருத்து. அவர் தனிப்பட்ட கருத்து கோரிக்கைட்டாரு. இல்லை, கருத்துக்கள் கோரிக்கை என்பது வேறு, வலியுறுத்தது என்பது வேறு, எதிர்ப்பது என்பது வேறு, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எங்களுடைய முதலமைச்சர் எங்களுக்கு உரிமை இருக்கு, நான் எழுதுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல அவரு எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவருடைய பார்வைன்றாரு. இதுல போய் என்ன, நாங்க கட்சி தலைமையிலிருந்து அங்கீகரிக்கப்பட்டவர், இது எங்களுடைய கருத்து அப்படின்னு சொன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். அது எங்களுடைய கருத்து கிடையாது, அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், இது வந்து நேஷனல் பார்ட்டி எங்கள் ஹெட் குவார்ட்டர் தான் முடிவெடுப்பாங்க, அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் நல்லா இன்டாக்டாக இந்தியா கூட்டணியில் வலிமையாக தானே இருக்கோம். அந்த கேள்வி எங்கே எழுது, திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்குறீங்களே. எங்களுக்குள்ளே எதனா சலசலப்பு இருக்குது, சங்கடங்கள் இருக்குன்னா கேட்கலாம். இப்போ இன்னொரு நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிப்பார். இல்லை இல்லைங்க, நாளைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிப்பார், இவர் இதை ஆஃபர் பண்ணியிருக்காரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது, செந்தாமல் சிதறாமல் அடுத்த தேர்தல் நாங்கள் சந்திப்போம், இதான் எங்கள் செய்தி, பல முறை சொல்லிட்டோம். நன்றி. யார் கூட? தாவேக்கா. நாங்கள் தான் இந்தியா கூட்டணி தான், இந்தியாவிலே வலிமையாக இருக்கு. அது எதுக்கு நாங்கள் தாமா வேக்கா அந்த வேக்கெல்லாம் போனோம்? எந்த வேக்காக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நெருக்கமான தொடர்பு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசியவர், சந்தித்து உரையாடி இருக்கிறார், அவர் மீது பற்றுள்ளவர், அதெல்லாம் கரெக்டு தான். அரசியல் என்பது வேறு, நட்பு என்பது வேறு. அரசியல் முடிவு எதுக்கு அதான் சொல்கிறேன், சந்தித்திருக்கலாம், அது தனிப்பட்ட உரிமை தானே. நாம் போயிட்டு இன்னாரை தான் சந்திக்கணும், இன்னாரை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அவருடைய தனி மனித உரிமை யாரை வேணாலும் சந்திக்கலாம். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் பல பேரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.